ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க. பொட்டேட்டோ வந்துட்டு எப்பயுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பொட்டேட்டோ செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரியாக ஸ்கின்ல வந்துட்டு ரொம்ப வாட்டரியாக ஒரு மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி கடைகளில் கேட்டால் கூட எடுத்து தருவாங்க, நீர் பொட்டேட்டோ இல்லாத பொட்டேட்டோ கொடுங்க அப்படின்னு சொன்னால் எடுத்துருவாங்க. ஸோ நீர் பொட்டேட்டோ போட்டால் என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு ஒரு மாதிரியாக டார்க் ப்ரௌன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நீர் இல்லை, அதாவது நீர் பொட்டேட்டோ இல்லாமல் பர்ஃபெக்டான பொட்டேட்டோ சூஸ் பண்ணணும். ஸோ அதை எடுத்துங்க. எடுத்துகிட்டு நார்மலாக வந்துட்டு ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு ஒரு லெமன் அல்லது ரெண்டு லெமன் போட்டுட்டு கொஞ்சம் அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு பார்பாயில்னுவாங்க. ஸோ அது ஒரு ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும், அந்த ஸ்டேஜில் அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஸ்டெயின் பண்ணிடலாம். ஸ்டெயின் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை வந்து ஆற வச்சிடலாம், கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் கடாயில் ஆயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். அந்த ஆயிலுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு மொத்தமாக போட்டு மொத்தமாக வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஸோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் டன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆஃப் டன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்துட்டு எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ, அதாவது ஒன் டே ஃபுல்லாக, அதாவது காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ மதியம் ஒரு தடவை சாப்பிட்ணும், ஈவினிங் ஒரு தடவை சாப்பிட்ணுன்னா ஃபுல்லாக வந்து ஆஃப் டன் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்போல்லாம் தேவையோ அதை கொஞ்சமாக போட்டுட்டு ஆயிலில் கரெக்டான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மேலே வந்துட்டு லைட்டாக சால்ட் அண்ட் பிளாக் பெப்பரோ ஒயிட் பெப்பரோ லைட்டாக போட்டுட்டு லைட்டாக ஒரு டாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.